பி வாசுவோட அடுத்த படம், ராகவ லாரன்ஸோட இன்னொரு பேய் படம் சிவலிங்கா எப்படி இருக்கு? தமிழ் ரிவ்யூஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்க்க போறது பி வாசு இயக்கத்துல வந்த சிவலிங்கா. இந்த படத்துல ராகவ லாரன்ஸ், ரித்திகா சிங், சக்தி, ஊர்வசி, வடிவேல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, சக்திய ட்ரெயின்ல இருந்து யாரோ உதச்சு கீழே தள்ளி விட்டுறாங்க. இதை வந்து சூசைட்னு சொல்லி போலீஸ் சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவரோட லவர் வந்து இவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுவும் இல்லை, ரீசன்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கேஸ சிஐடி லாரன்ஸ் கிட்ட போகுது. அவரு அவரோட உட்பி ரித்திகா சிங்க கூட்டிட்டு வழக்கம் போல சந்திரமுகி முனி படத்துல வர பங்களா மாதிரி ஒரு பேய் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வழக்கம் போல ரித்திகா சிங்க்கு பேய் பிடிச்சிருது. அந்த பேய எப்படி ஓட்டுறாரு, இந்த கேஸ எப்படி சால்வ் பண்றாங்கிறது தான் மீதி படம். பி வாசு ஒரு வழக்கமான பேய் படத்தை நிறைய ட்விஸ்டோட அருமையா கொடுத்திருக்காரு. படத்துல பிஜிஎம் மியூசிக் ஓகேயா இருக்குது, ரங்கு ரகர சாங் சூப்பரா இருக்குது, சினிமாடோகிராபி டீசெண்டா பண்ணிருக்காங்க, லாரன்ஸ் ஆஸ் யூஷுவல் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ரித்திகா சிங் நல்லா இருக்காங்க, கிளாமரா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. வடிவேலு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு, ஒரு சில காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. ஆனா பழைய வடிவேலு எங்கேயோ மிஸ் ஆகுது. படத்தோட காட்சிகள் யூஷுவலா இருந்தாலும் பி வாசு ஒரு லாக் இல்லாத ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்காரு. படத்துல விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்கு, கிளைமேக்ஸ் ஃபைட்ல நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க, படத்துல புறாவை ஒரு கேரக்டராட்டே யூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தத்தில் இந்த சந்திரமுகி சாரி இந்த சிவலிங்கா ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர், கண்டிப்பா பாருங்க. தமிழ்ல லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.